வணக்கம் நண்பர்களே. ஸோ கடந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த பேட்டர்ன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்னை பற்றி இப்போ நம்ம வந்து வாதிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் பாருங்கள், இந்த இதுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். ஸ்டார்டிங் வந்து 1, 1, 2, 3 அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டார்டிங் வந்து நேரடியாக அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4 1, 2, 3 1, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருக்கோம், சரிதான். அதாவது அந்த ட்ரையாங்கிள் அப்படியே தலைகளை கவுத்துனீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, அதே அந்த இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வரும், சரிதானே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் விவாதிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா, இது எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது சிம்பிளாக பழைய வடிவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ 5, 4, 3, 2, 1 ஒவ்வொரு டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் என்ன பண்ணுறோம், ஐயோட வெளிவாக 5 ஆரம்பிச்சு 1 வரைக்கும் கொண்டு போயிடும். சரி, ஸ்பேஸ் எப்படி ஆரம்பிக்க போதும் அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் தான் வரணும், சரிதானே. ஸோ ஒரு ஸ்பேஸ் வரணும், அதுக்கப்புறம் 2 வரணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து 3, இதுக்கப்புறம் 4 வரும். அப்போ ஒரு ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா நம்ம எப்படி கொண்டு வரலாம், 5 greater than 4 அப்படிங்கிறது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐ வரைக்கும், ஐக்கு முன்னாடி வரைக்கும், 3 முன்னாடி உள்ள ஒரு நம்பர் வரைக்கும், 2 முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும், அதே மாதிரி 1 முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் நம்ம அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 5 greater than 4 ட்ரூ அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்னாகும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி 4 greater than 4 ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம என்ன பண்ணோம், பழைய வீடியோவிலே நம்ம வந்து அழகாக பேசியிருந்தோம். இங்கே வந்து 2 greater than 2 வரைக்கும் எடுப்போம், அது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போ 1 முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ 2 greater than 1 வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னாகும், ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதணும்னா எப்படி எழுதியிருக்கலாம், ஸோ s=5. ஸோ இது வந்து அதே மாதிரி பழைய இதே தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், எஸ் வந்து 5, s> i வரைக்கும் போயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் s- அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா, எப்படி பார்த்தோம்னா, ஜே வந்து 1 ஆரம்பிச்சிருக்கு, 5 வரைக்கும் போயிருக்கு, அதாவது i வரைக்கும் போயிருக்கு. இங்கே வந்து ஜே 1 ஆரம்பிச்சிருக்கு, 4 வரைக்கும் போயிருக்கு, அதாவது i வரைக்கும் போயிருக்கு. ஜே 1 ஆரம்பிச்சிருக்கு, 3 வரைக்கும் போயிருக்கு, அதாவது i வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு லாஜிக். அப்போ ஜே வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஜே வந்து 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஜே வந்து <= i வரைக்கும் போயிருக்கும், சரிதானே. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால j++ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதுக்கு சிம்பிள் என்னது, 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, 5 ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு டைமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ என்ன ஆகுனா, i <= 1 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஐ குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால i- அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், ஃபார் லூப்பில் அப்ளை பண்ணலாம், அவ்வளோதானே. ஸோ இந்த பழைய ப்ரோக்ராம்க்கான ஆப்போசிட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணி பார்த்துக்கிறலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, அழகாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஐ வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 5 ஸ்டார்ட் பண்ணோம், சரிதானே. ஸோ ஐ 5 ஸ்டார்ட் பண்ணதுனால i=5 அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ i> 1 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ i> 1 ஒவ்வொரு டைம் என்ன ஆகுது, ஐ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதுனால i- அப்படின்னு கொடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஜே வந்து 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், j> i j++ அதுங்கிறது கரெக்டாக இருக்கு. s=5 s> i அதே மாதிரி s- அப்படிங்கிறது இதுவும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் வந்து ஸ்பேஸோட வரணும்னா இந்த ஸ்பேஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பழைய வீடியோவிலே நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, இதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து பழைய வீடியோக்கான இது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அகெயின் இது வந்து பேட்டர்ன், ஐ திங்க் த நேம் சுட் பி சேஞ்ச் பேட்டர்ன் 11, ஓகேங்களா. ஸோ 11 அப்படிங்கிறத மாற்றிக்குவோம். ஸோ அப்போ என்ன பண்ணு சொல்லி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, pattern11.java அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணுவோம். நவ் ஜாவா பேட்டர்ன் 11 பாருங்கள், அழகாக நமக்கு வந்து பாரு ரிவர்ஸில் வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 1, 2, 3, 1, 2, 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டார் பேட்டர்ன் இந்த மாதிரி வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினா நமக்கு எப்படி கிடைக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறோம், சரிதானே. ஸோ இந்த ஸ்டாரை வந்து இந்த இடத்துல மாற்றலாம். சரி, 1 மினிட், ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒன்ஸ் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்டார் பேட்டர்னுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்டார் பேட்டர்ன் இது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம், இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எப்படி டைமண்ட் மாதிரி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்க போகிறோம். நன்றி நண்பர்களே.